அடியான் இந்த நவீனான கடமைகளை கொண்டு என்னை நெருங்குகிற போரெல்லாம் அஹ்பப்துஹு நான் ஹத்த அஹ்பப்துஹு நான் அவர்களை விரும்புகிறேன் எதுவரைக்கும் ஃபைதா அஹ்பப்து அவரை நான் விரும்புவேனாக இருந்தால் குந்து சமூக உள்ளது எஸ்மவு அவர் கேட்கின்ற காதுகளாக இருப்பேன் பார்க்கின்ற பார்வையாக இருப்பேன் தொடுகின்ற கைகளாக இருப்பேன் அவர் கேட்டால் வைன் சாலனி லவுத்தி அன்னவு கேட்டால் கொடுப்பேன் வலை நிஸ்த ஆதனில் ஒகிதன்னவு அவர் கேட்டால் உதவி கேட்டால் நான் உதவி கொடுப்பேன் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா சொல் அந்த அதாவது இந்த ஹதீஸுல் குதுசியிலே சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள் அப்போ எதனை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்றால் அதிகமான அமல் செய்ய வேண்டுமாக இருந்தால் நவீனான விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும் சுன்னத்தான நோன்பு நோப்பது இப்படி நவீனான தொழுகைகளை தொழுவது லுகா தொழுகையை தொழுவது இப்படியான இந்த மாதிரியான அமல்களில் அதிக ஆர்வம் காட்டுவது எங்களுக்கு அதிக நன்மையை தரும் இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ரமலானின் போது ஒருவர் உம்ரா செய்வாராக இருந்தால் நோன்பு காலத்தில் ரமலானில் இருக்கிற போது ஒருவர் உம்ரா செய்வாராக இருந்தால் தஹ்திரு ஹஜ்ஜத்தன் என்று சொன்னார்கள் ஒரு ஹஜ்ஜை செய்வதற்கு சமம் என்று சொன்னார்கள் அப்போ இஸ்லாம் வந்து அதிகமாக இந்த அமல்களை இந்த நபீலான காரியங்களில் இஸ்லாம் வந்து ஆக்கியிருக்கிறது என்பதைத்தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் இது ஒரு விஷயம் அடுத்ததாக இன்னொரு விஷயம் இருக்கிறது ஃபர்லான காரியங்களையும் தவிர நவீனான காரியங்களையும் தவிர பொதுவாக மனிதன் வந்து நன்மையை சம்பாதிக்கக்கூடிய நேரங்களும் இடங்களும் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொஞ்சம் பேர் சஹாபாக்கள் வந்து சொல்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் ரஹப அஹ்லு துதுரி பில் உஜூர் அதிகமாக செல்வம் இருக்கிறவர்கள் தான் நன்மை செய்கிறார்கள் எப்படி யுசல்லூன கமானு சல்லி நாங்கள் தொழுவது போன்று தொழுகிறார்கள் யசுமுன கமான் அசுமு நாங்கள் நோம்பு நோப்பது போன்று நோம்பு நோக்கிறார்கள் ஆனால் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களை கொண்டு அவர்கள் தர்மம் செய்கிறார்கள் யார் ரசூலல்லாஹ் நாங்கள் தர்மம் செய்ய முடியாது ஏன் எங்களிடம் பணம் இல்லை செல்வம் இல்லை எங்களை விட இந்த பணக்காரர்கள் முந்தி செல்கிறார்கள் என்று நபி அவர்களிடத்திலே சொன்னபோது நபி அவர்கள் சொன்னார்கள் அவலை சக்கதிஜால் அல்லாஹு மாத்த சத்தபூன் நீங்கள் தர்மம் செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லையா என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் லிகுல்லி தஸ்பீகத்தின் சதக்கா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீகுக்கும் சதக்கா இருக்கிறது ஒக்குள்ள தஹ்மீதத்தின் சதக்கா நீங்கள் செய்யக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் சதக்கா இருக்கிறது ஒக்குள்ள தக்பீரத்தின் சதக்கா ஒக்குள்ள தஹ்லீலத்தின் சதக்கா நீங்கள் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று திக்ர் செய்யக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு சதக்காவாக மாறும் அம்ரு பில் மௌரூஃபி வ நஹ்யி அனில் முன்கர் சதக்கா நன்மையை கொண்டு ஏவுவதும் தீமையை கொண்டு தடுப்பதும் உங்களுக்கு தர்மமாக ஆகிவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் பாருங்கள் இஸ்லாம் வந்து நன்மைகளை எங்கெல்லாம் வச்சிருக்கி சொன்னாங்க ஒரு நீங்கள் மரத்தை ஒன்று நாட்டுகிறீர்கள் அந்த மரத்திலே காய்களை மிருகங்களும் பறவைகளும் சில நேரங்களில் மனிதர்களும் அதை உண்கிறார்கள் ஆனால் அது உங்களுக்கு தர்மமாக மாறும் என்று சொன்னார்கள் பாதையிலே வழி தெரியாமல் ஒருவர் வருகிறார் அவரை கூப்பிட்டு இருந்தான் பாதை என்று காட்டுவது உங்களுக்கு தர்மமாக அமையும் ஒரு மூட்டையை தூக்க முடியாமல் ஒருவர் இருக்கிறார் அந்த மூட்டையை நீங்கள் தூக்கி வையுங்கள் அது உங்களுக்கு தர்மமாக அமையும் அப்போ இஸ்லாம் வந்து என்ன செய்கிறேன் மனிதனுடைய வாழ்க்கையை தர்மமாகவும் நன்மையாகவும் சுழண்டு வரக்கூடியதாக ஆக்கி வைத்திருக்கிறது ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு சுலாமா அனைத்து மூட்டுகளும் மனிதனுடைய ஒவ்வொரு மூட்டுகளும் தர்மத்தின்பால் தான் ஆக்கப்பட்டிருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்னார்கள் அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கிற போதும் நன்மைகளை சம்பாதிப்பதற்கு தொழ வேண்டும் நோன்பு பிடிக்க வேண்டும் ஜகாத்து கொடுக்க வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் பணம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாஹு தான் எங்களுக்கு கைகளை கால்களை ஆற்றலை சக்தியை எல்லாவற்றையும் தந்திருக்கிறான் நபி அவர்கள் சொன்னார்கள் ஹைருக்கும் ஹைருக்கும் லியகிலி ஓ அன ஹைருக்கும் லியகிலி சொன்னார்கள் உங்களில் சிறந்தவர் யாரென்றால் குடும்பங்களோடு நன்றாக நடப்பவர்கள் நான் எனது குடும்பத்தோடு நன்றாக நடக்கிறேன் என்று சொன்னார்கள் ஏன் சொன்னார்கள் நபி என்று சொன்னால் நபி அவர்களும் திருமணம் முடித்தார்கள் மனைவிமார்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் சிலர் இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை வளர்ப்பை பற்றி சொல்லி காட்டினார்கள் எப்படி ஒரு குடும்பத்திற்கு குழந்தைகள் இருக்கும் ஆண் பிள்ளைகள் இருக்கும் பெண் பிள்ளைகள் இருக்கும்
இந்த குழந்தைகளை ஒரு தாயும் தந்தையும் வளர்த்தெடுப்பதற்கு படுகின்ற கஷ்டங்கள் இருக்கிறதா இல்லையா? ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அதுக்கு பால் கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், கல்வி கொடுக்க வேண்டும். இவைகளெல்லாம் ஒரு தாயும் தகப்பனும் சேர்ந்து கொடுக்க வேண்டும். அப்ப இதற்கு இஸ்லாம் வந்து எங்களுக்கு நன்மையை ஆக்கி தந்தது. எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருக்காவது மூன்று குழந்தைகள் இருந்தால் அல்லது மூன்று சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தால் வஜபத்து லஹுன் ஜன்னா, அவர்களுக்கு சுவர்க்கம் வந்து ஹலாலாக வாஜிபாக ஆகிறது என்று சொன்னார்கள். சகோதரர் சிந்தித்து பாருங்க, ஒரு முறை ஒரு பெண்மணி வருகிறார், ஒரு குழந்தையை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்க்கிறார்கள், ஏதோ ஒன்று கேட்பது போல் இருக்கிறது. தன்னுடைய ஈச்சம்பழங்களை எடுத்து அவருக்காக கொடுக்கிறார். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் நுழைகிறார்கள். நுழைந்து விட்டு தான் இந்த செய்தியை சொன்னார்கள், யாருக்காவது இப்படி இந்த குழந்தைகள் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை வாஜிபாக ஆக்குகிறான் என்று சொன்னார்கள். அப்போ அதனால வந்து குழந்தைகளை பராமரிப்பது வளர்ப்பது என்பது கூட இஸ்லாம் வந்து எங்களுக்கு நன்மையாக ஆக்கியிருக்கிறது. நாங்கள் நினைத்து விடக்கூடாது இதில் நன்மை இல்லைன்னு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் சொன்னார்கள் என்றால், எங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் அவர்களை நாங்கள் வழிபடுத்தி வளர்த்தெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலத்து நன்றையத்தி, உங்கள் பொறுப்புதாரர்கள் நீங்கள் உங்களுடைய பொறுப்புகள் பற்றி அல்லாஹ் கேட்பான். குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை பற்றி கேட்பான், எப்படி வளர்த்தீர்கள், குழந்தை எப்படி ஆளாக்கினீர்கள், குழந்தைக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தீர்கள், என்ன பயிற்சியை கொடுத்தீர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ் கேட்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தை 7 வயதானால் நீங்கள் அவர்களை துளப்பழக்குங்கள், ஏவுங்கள். உதறி போகும் பில் ஆசிர், 10 வயதாக இருக்கின்ற போது அடித்து அவர்களை துள வையுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? தொழுகை என்பது இஸ்லாத்தையும் குஃபரையும் பிரிக்கக்கூடிய ஒன்றுதான் தொழுகை. அப்ப துளாவிட்டால் காபிர். எங்களுடைய குழந்தையை நாங்கள் காபிராக்குவதற்கு விரும்புவோமா? எங்களுடைய பிள்ளையை நாங்கள் காபிராக்குவதற்கு விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். எங்களுடைய பிள்ளையும் சுவர்க்கம் செல்ல வேண்டும், எங்களுடைய பிள்ளையும் எங்களோடு சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்குமாக இருந்தால் அந்த குழந்தைகளை நாங்கள் தொலைப்பழக்க வேண்டும், தொலை செய்ய வேண்டும். அப்போ இஸ்லாம் சொல்கிறது, அடித்தாவது நீங்கள் தொலை வையுங்கள் என்று சொல்கிறது. எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிபுத்தலா மினல் பனாத்தி பிஷையின் ஃபஹ்ஸன இலையின குன்னலகுன சித்திரம் மின நார், பிள்ளைகளோடு இப்படி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு சிரமப்பட்டு இப்படி எல்லாம் செய்கிற அந்த பெண்களுக்கு நரகத்திலே இருந்து ஒரு தடை ஏற்படுத்தப்படுகிறது என்று சொன்னார்கள். சகோதரிகளை நாங்கள் தெளிவாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் அவர்களை வளர்த்தெடுத்து ஆளாக்குவதற்கு எங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது, அதற்கும் நன்மை இருக்கிறது. ஒரு பெண்கள் கூட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்கிறார்கள், ஆண்கள் தான் எல்லாமே செய்கிறார்கள், பெண்களுக்கு அந்த வாய்ப்பில்லை, வசதி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், உங்களுடைய கணவன்மாருக்கு செய்ய வேண்டிய சேவை, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய சேவை, இதில் எல்லாம் அல்லாஹு ஜல்லா சானஹுத்தால் அவங்களுக்கு நன்மைகளை ஆக்கி வைத்திருக்கிறார் என்ற ஒரு பதிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சகோதரிகளே, இதனால் வந்து இஸ்லாம் வந்து அமல்களோடு மாத்திரம் நன்மைகளை உங்களுக்காக வைத்திருக்கவில்லை. அமல்கள் செய்தால், கிரியைகள் செய்தால், வணக்கங்கள் செய்தால் மாத்திரம்தான் எங்களுக்கு நன்மை இருக்கென்று இஸ்லாம் சொல்லவில்லை. இஸ்லாம் என்ன சொல்கிறது? இந்த குழந்தைகளை, இந்த அதாவது குடும்பத்தை எங்களுக்காக தந்து பணிவிடை செய்தால் அதுவே எங்களுக்கு நன்மையாக மாறிவிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, என்ன சொன்னார்கள், ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய அனுமதி இல்லாமல் சுன்னத்தான நோன்புகளை நோக்கக்கூடாது என்று சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? ஒருவர் ஒரு பெண் வந்து ஆசை வைக்கிறார், நோன்பு நோக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கணவன் இருக்கிற நிலையில் கணவனுடைய அனுமதி இல்லாமல் அந்த நோன்பை நோக்கக்கூடாது சொன்ன காரணம் என்ன? கணவனுக்கு பணிவிடை செய்வதும் நன்மையை இஸ்லாம் ஆக்கி வைத்திருக்கிறது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு பின்னால் சஜதா செய்ய வேண்டும் என்று நான் ஏவப்படுவேனாக இருந்தால் மனைவிமார்கள் கணவனுக்கு சஜதா செய்ய வேண்டும் என்று ஏவப்படுவேன். ஏன் சொன்னார்கள்? எங்களுடைய சேவை பணிவிடை என்பது எல்லை கடந்ததாக, குழந்தைகளாக இருக்கட்டும், கணவன்மார்களாக இருக்கட்டும், அடுத்ததாக பிர்ருல் வாலிதீன் பெற்றோர்கள்,
இவர்களுக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு சேவை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இன்னைக்கு நாங்கள் பார்க்குறோம், திருமணம் முடித்து விட்டால் கணவன் மனைவி வாழ்வார்கள், பெற்றோரை பற்றி எந்த கவனமும் இருக்காது, பார்க்குறோமா இல்லையா? இஸ்லாம் என்ன சொல்கிறது? இம்மா எபுல் அண்ண இந்த கல் கிபர் அகதுகுமா கிலாகுமா, இரண்டு பேரில் ஒருவர் முதுமையை அடைந்து விட்டால் பலா தக்குல்லகுமா உஃபின், சி என்ற வார்த்தை சொல்ல வேண்டாம், பலா தன்கருகுமா, அவர்களை வீட்டை விட்டு விரட்ட வேண்டாம், வக்குல்லகுமா கவுலன் கரீமா, சங்கையான வார்த்தைகளை சொல்லுங்கள், வஹ்ஃபிலுல்லஹுமா ஜனாஹ ஸுல்லி மினர் ரஹ்மா, அன்பனும் இரக்கே நீங்கள் இரக்கத்தை அவர்களுக்கு நீங்கள் காட்டுங்கள், வக்குர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் எப்படி எங்களை சிறுவயதாக இருந்தபோது இந்த பெற்றோர்கள் எங்களை பராமரித்தார்களோ அவர்கள் அதே போன்று நீ இரக்கமும் காட்டிவிடு என்று பிரார்த்திக்க விரும்ப சொல்கிறேன். இன்றைக்கு என்ன பழக்கிறோம்? திருமணம் முடித்து விடுவார்கள், பெற்றோருக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை, மனைவி சொன்னதெல்லாம் மந்திரமாக கணவன்மார் எடுத்துக்கொள்வார்கள். சமுதாயத்தில் ஏன் பிரச்சனை நடக்குது தெரியுமா? குடும்பங்களில் மாமா மாமியார் மருமகள் பிரச்சனை என்ன? மனைவி நினைக்கிறார் கணவன் கல்யாணம் முடித்தால் எனக்குத்தான் சொந்தம், நான் சொன்னால்தான் பெற்றோருக்கு உதவி செய்ய வேண்டும், இப்படி தான் நினைக்காங்க நிறைய பேர். இது பிழை சகோதரிகளே. திருமணத்திற்கும் பெற்றோர்களை கவனிப்பதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏனென்றால் இஸ்லாம் சொல்கிறது இரத்த உறவுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், இரத்த உறவுகளாக இருக்கிறவர்களை கவனிப்பது வாஜிப், தவிர்த்து வாழ முடியாது. கணவனா பெற்றோரா என்று சொன்னால் முதலில் பெற்றோர் தான், அதற்கு பின்னால் தான் கணவனும் மனைவியும். அப்போ ஒரு மனைவி வந்து ஒரு கணவனை சொல்கிறார் நீங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உதவி செய்யாதீங்க, அவட வீட்டை போகாதீங்க என்று சொன்னால் கணவன் அதனை கேட்கக்கூடாது, மனைவிக்கு எந்த அனுமதியும் கிடையாது. ஏன் தெரியுமா? பெற்ற பிள்ளையை பெற்ற தந்தையை பெற்ற தாயை எனக்கு வேண்டாம் என்று யாராவது சொல்ல முடியுமா? என்னுடைய இரத்த உறவு இல்லை என்று சொல்ல முடியாமல் இரத்தத்தை எடுக்க முடியுமா? இல்லை. மனைவியை நிராகரிக்க முடியும், மனைவி இல்லாவிட்டால் இன்னொரு மனைவி, அல்லது வைத்து கொண்டிருந்தாலும் கூட இன்னொரு மனைவியை முடிக்கலாம், இஸ்லாம் அனுமதி கொடுக்கிறது. ஆனால் இரத்த உறவுகளை உதாசீனம் செய்வதற்கு யாருக்கும் எந்த அனுமதியும் கிடையாது சகோதரிகளே. அப்போ பிர்ருல் வாலிதைன் என்ற ஒரு விஷயத்தை இஸ்லாம் சொல்கிறது, இது ஃபர்லாக சொல்கிறது, வாஜிபாக சொல்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோம் அதிகமானவர்கள் இதில் தான் அசட்டுத்தனமாக இருக்கிறார்கள். எங்கே பிரச்சனை? குடும்பத்தில் என்ன பிரச்சனை அப்படியே சுற்றி வளைச்சி பார்த்தால் மாமி மாமியா கணவன் மனைவி பிரச்சனை, இதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. காலிக்கோட்டில் அதிகமான வழக்கு வரும், என்ன பிரச்சனை? இதுதான் பிரச்சனை. ஏன் மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளாதான் இதற்கு அடிப்படை காரணம். அப்போ அதனால் வந்து இஸ்லாம் வந்து இதனை எங்களுக்கு ஒரு நன்மையாக காட்டி தருகிறது, இதிலும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து குழந்தைகளை உங்களுக்கு பிரச்சனையாக இஸ்லாம் காட்டுகிறது, இன்னமின் அவுலாதிக்கு உங்களுடைய குழந்தைகளே ஃபித்னா பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் சொல்லுது இஸ்லாம்? ஒரு குழந்தையை வளர்த்தெடுப்பது ஆளாக்கி எடுப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால், அந்த குழந்தைக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவால் இன்றைக்கு. அதனால தான் அல்லாஹூ சானவுத்தால் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இந்த பெற்றோர்கள் இந்த குழந்தைகளை இந்த குடும்பத்தை எல்லோரும் சேர்ந்து வழிநடாத்தி செல்கிற போதுதான் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துக்கு எட்டி செல்ல முடியும். லா துல்ஹிக்கும் அம்பாலுக்கும் அல்ல அவுலாதுக்கும் அது திக்ரில்லா, உங்களுடைய செல்வம் உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் வேறு பொடுபோக்காக ஆக்கிவிடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதனால் வந்து எங்களுடைய பணிவிடைகள் எல்லாமே அல்லாஹு ஜல்லா சானஹு தஆலா நன்மைகளாக ஆக்கி தந்திருக்கிறான் என்கிற விடயத்தை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. சகோதரிகளே, ஒரு சம்பவம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் நினைக்கிறேன். மூன்று பேர் வந்து ஒரு குகையிலே செல்கிறார்கள், மூன்று பேரும் அந்த குகையிலே சென்றபோது அந்த குகையினுடைய வாயில் மூடி விடுகிறது. அப்ப அதை திறப்பதற்கு முயற்சிக்கிறார்கள், முடியாமல் இருக்கிறது. அப்போ சொல்கிறார்கள், உந்துரு அமாலன் அமில் தகா சாலிகன், நீங்கள் சாலிகான அமல் ஏதாவது செய்திருந்தால் அதை கொஞ்சம் பாருங்கள், பதுவுல்லாக தாலா பிக, அதனை கொண்டு அல்லாவிடத்தில் பிரார்த்தியுங்கள், சில வேளை இந்த கல் வந்து அகன்று நாங்கள் வெளியே போயிடலாம் என்று சொன்னபோது மூன்று பேரும் அவர்கள் செய்த நன்மையான காரியங்களை சொல்கிறார்கள். ஒன்று, ஒருவர் சொல்கிறார் என்னுடைய பெற்றோர்கள் இருந்தார்கள் தாயும் தகப்பனும், ஒரு நாள் அவர்கள் பால் ஆகாரம் கேட்டார்கள், அந்த நேரத்தில் என்னுடைய குழந்தைகளும் ஆகாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, என்னுடைய காலடியில் அந்த குழந்தைகள்
ஆகாரம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் போனேன், பெற்றோர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த பெற்றோர் விழிக்கும் வரைக்கும் காத்து கொண்டிருந்து அந்த பானத்தை கொடுத்தேன். யா அல்லாஹ், இதை ஏன் செய்தேன் என்றால், இப்திகா வஜ்ஹிக், உன்னுடைய முகத்துக்காக, உனக்காக நான் செய்தேன் என்று சொன்னவுடன் அந்த கல் கொஞ்சம் அகல்கிறது. இரண்டாவது நபர் கேட்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய சாச்சா அல்லது சாச்சியினுடைய மகள் விபச்சாரத்துக்காக அழைக்கின்ற போது, நான் அழைத்த போது அந்த பெண் சொன்னால், யா அப்துல்லா.